கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக. Glory be the holy name of the Lord. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 21 மதிகாரம் 30, 31, 32 வசனங்கள் வாசிப்போம். Acts of Apostles, chapter 21, verses 30, 31 and 32. கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக. Glory be the holy name of the Lord. அப்போஸ்தலாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிர்ப்பந்தமான ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே வாசிக்கிறோம். We read about a wretched situation happened in the life of Apostle Paul. ஒரு நல்ல அழைப்பு பெற்று ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஜீவிக்க முடியாக எழும்பு வந்த ஒரு மனிஷன். He was a man, got a good calling and wanted to live and activated for the law. வெளிச்சத்தின் மொலமாக முகமுகமாய் ஆண்டவராக ஏசுவின் மொலமாய் அவன் சந்திக்கப்பட்டான். Through the Lord, he was face to face met Lord Jesus Christ and saved. அவனுக்கு ஒரு நல்ல அழை ஊழியத்தினுடைய அழைப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டார். He got given a good calling for the ministry. ராஜாக்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய தேவனால் தெரிந்துகொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாய் அவன் காணப்பட்டான். He was a chosen vessel to give the gospel to the kings and the Gentiles and all the people. அவன் எந்த இடத்திலும் கத்தருக்காக நிற்கக்கூடிய ஒரு தைரியம் உள்ள ஒரு மனிஷனாய் இருந்தான். He was a bold and brave man stood for the Lord wherever. நாட்கள் கடந்து போனபொழுது அவன் அப்போஸ்தல ஐக்கியத்தில் அவன் இணைந்துவிட்டான். When the days went on, he was also united in the apostolic fellowship. இப்படி அவன் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியமும் தெய்வீகமான ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துகொண்டிருக்கும்பொழுது திடீரென்று சில சக்திகள் அவனுக்கு உரதமாய் எழும்ப ஆரம்பித்தது. Like this, when he was going in a divine life and a spiritual life, there was some powers against God. நகரம் முழுவதும் கலகமாய் மாறிவிட்டது. The whole city became moved. ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து தேவனுடைய ஆலயத்தில் ஆராதித்துக் கொண்டிருந்த அந்த மனிஷனை வெளியே இழுத்துக்கொண்டு ஓட ஆரம்பித்தார். The people also ran together like a mob and took him out while he was worshiping. இவனை புறம்பே இழுத்து போகொண்டு போன பின்பு உடனே தேவனுடைய ஆலயத்தினுடைய கதவெல்லாம் உடனே மூடிவிட்டார். After he was taken out, they shut the doors of the temple of God. அவருடைய சிந்தை எல்லாம் அவனை கொலை செய்ய வேண்டும். Their mind or their plot was to kill him. இந்த லெவலுக்கு அவர்கள் போய்விட்டார். They went in this state. பிரியமானவர்களே, வாழ்க்கையில சில நேரங்களில் நாம் எதிர்பாராத சில சம்பவங்கள் நடந்துவிடுகிறது. Believer, without our expectation, some things happen in our life. நன்றாக அமைதியாக இளைப்பாறுதலாக நிம்மதியாக போய்கொண்டிருந்த அநேகருடைய வாழ்க்கையில திடீரென்று சில கலக்கங்களும் சில நெருக்கங்களும் வருகிறதை நாம் பூமியில பார்க்கலாம். We can see in the world also the people those are going quietly and peacefully and restfully mean suddenly some troubles also come to them. நம்ம அறியாமலே நமக்கு எதிரான பல சக்திகள் போராடுவதை நாம் பார்க்க முடியும். Without our knowledge also we can see some powers are resisting against us. இன்றைக்கு அநேகர் இந்த சூழ்நிலையில தடுமாற ஆரம்பிக்கிறார்கள். Many people are stumbling in this situation. திடீரென்று நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. Suddenly the whole city was under trouble. யாருக்குமே ஒண்ணுமே புரியல, ஆனா சிட்டி முழுவதும் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. Nobody could understand anything but the whole city was under trouble. நகரம் முழுவதும் கலகமாய் மாறிவிட்டது. The whole city was moved. எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க, ஓடுறாங்க, அடிக்கிறாங்க, என்னவோ நடக்குது, பட் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு யாருக்குமே புரியல. All the people were shouting and running here and there and they were troubling. ஆனால் இவைகளுக்கு நடுவில் பவுல ஒரு கூட்டம் வெளியே இழுத்து கொண்டு போய் கொல்லணும்னு போயிட்டு இருக்கு. Among these, a mob of people also taken Paul out. அவனை அந்த ஆலயத்திலிருந்து வெளியே இழுத்துட்டு போயிட்டாங்க. They have dragged him out. சட்டை பிடிச்சு அங்கேயே பிடிச்சு இழுத்து வெளியே கொண்டு போய் தள்ளிட்டாங்க. They took him in his cloak and dragged him out of the temple. உடனே தேவனுடைய ஆலயத்தின் கதவெல்லாம் மூடியாச்சு, இவனை போய் கொன்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. Immediately they also shut the doors of the temple of God that they wanted to kill him. பிரியமானவர்களே, எப்பொழுது எந்த சூழ்நிலை மாறும்னு நமக்கு தெரியாது. Believer, we do not know on what the situation, what the thing will happen. இவ்வளவு பெரிய கலக்கத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? What is the reason for such kind of great trouble? உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வருது, அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு புரியுமா? Do you understand when sometimes you get your problem in your life, what is the reason for that? சில நேரத்துல வீட்ல சரிய பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. Sometimes the house also there may be great problem. சில நேரத்துல உங்க கம்பெனில கூட பெரிய குழப்பம் உண்டாயிரு. Inside your company also there may be lot of confusion. சபையில கூட சில நேரத்துல சில பிரச்சனைகள் உண்டாயிரு. The church also we may get some problem. ஊழியத்துல கூட சில பிரச்சனைகள் உண்டாயிரு. The ministry also some conflict. திடீர்னு பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, பட் பெரிய குழப்பமா இருக்கும். Suddenly we can't understand, it will be a sudden problem. விசாரிச்சு பார்த்தா if you enquire என்ன இருக்கும்? What will happen? ஒண்ணுமே இருக்காது. Nothing will be there. ஒரு சின்ன ப்ராப்ளமா இருக்கும். ஒண்ணுமே இல்லாத ஒரு காரியம் பத்து காசு பெறாது, இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை புயல் அடிச்சிருங்க. A small matter, it will not even cost for 10 pie. It will be there is a great. இந்த கலக்கத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? Do you know what is the reason for this trouble? என்ன காரணம் தெரியுமா? Do you know the reason? எபேசியன் ஆகிய துரோபிமு என்கிற ஒரு மனுஷன் பவுலோட பேசிக்கிட்டு இருந்தான். A Trophimus and an Ephesian was talking with Paul. அவன் பேர் வந்து துரோபிமு. He was Trophimus. அவன் எபேசிய ஜாதியை சேர்ந்தவன். He belongs to an Ephesian. எபேசியன்
அவன் அவனோட பவுல் பேசிட்டு இருந்தார். Paul was talking with him. இத அந்த ஊர்ல உள்ள எல்லாரும் பாத்துக்கிட்டே இருந்தாங்க. All the people in the city watched this. கொஞ்ச நேரம் கழித்து பவுல பார்த்தா, பவுல தேடி பார்த்தா, பவுல் எங்க இருக்கறாரு? தேவனுடைய ஆலயத்துல உட்கார்ந்து அவர் ஆராதிச்சிட்டு இருக்கார். After some time Paul was sitting in the temple of God and worshiping God. இந்த துரோப்புமுங்கறவன ரோட்ல தேடி பார்த்தாங்க காணோம். They were chose a Trophimus Ephesian in the road. அங்க தேடி பார்த்தா எங்கேயும் காணல. He was missing because they chose here and there. இப்போ இவங்களுக்கு கெஸ்ஸிங்ல என்ன கொண்டு வந்துட்டாங்க? Now they got எபேசியன எங்க கூட்டி போயிட்டான்? பவுல் தேவனுடைய ஆலயத்தில் கூட்டி கொண்டு போயிருப்பான் என்று நினைத்தார்கள். They thought Paul would have taken the Trophimus into the church. இது நான் சொல்லல, 29வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். If you study in the 29th verse you can read it. நினைத்தார்கள். They thought it. பட் ஒண்ணு நடக்கல. But nothing happened. அப்படிதானே? Said it. ஸ்கூட்டரில் போயிருப்பான் என்று நினைத்தார்கள். They thought they might have gone in the scooter. அப்படிதானே? Said it. இப்படி புரியுதா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்? Do you understand this subject? விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். கூட்டு வந்திருப்பான் என்று இவர்கள் நினைத்தார்கள். இதனால ப்ராப்ளம் செஞ்சிருச்சு. எல்லாருக்கும் குழப்பம் உண்டாயிடு. Because everybody thought this Ephesian would have brought to the temple of God. தவறான ஒரு கற்பனை கலகத்துக்கு காரணம். Because a wrong imagination was set for reason for trouble. தவறான ஒரு நினைப்பு, the wrong imagination, ஒரு தவறான ஒரு கணிப்பை மண்டையில வச்சுக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில கலக்கம் வந்துகிட்டே இருக்கும். If we have the wrong opinion or suggestion we will be going on getting trouble. ஆனா பவுல் அவன என்ன செய்யல? What did Paul? பவுல் என்ன செய்யல? எபேசியன் ஆகிய துரோப்புமீவ தேவனுடைய ஆலயத்துக்குள்ள அவன் கூட்டே வரல. Paul did not bring that man Ephesian the Trophimus. அவன் நேரா போய் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து எப்படியாவது சுத்தி இருச்சிரணும், இன்னைக்கு கிளியர் பண்ணிரணும்னு போய் உட்கார்ந்திருந்தான். He also wanted to sanctify himself and sat in the presence of God. அத நம்ம 26வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். We can study in the 26th. சுத்திகரிப்புக்காக தான் அவன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்கான். He was entered in the temple of God for the purification. ஆனா இவங்க என்ன நினைச்சது? இப்படி கொண்டு வந்திருப்பானோன்னு ஒரு நினைப்பு நினைச்சு சிட்டி முழுவதும் பிரச்சனை உண்டு பண்ணிவிட்டாங்க. They also imagined that he might have brought that man if he had the Trophimus they would go trouble in the city. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீரன் விசாரிப்பதே மெய்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். யார் செய்றா? Everybody knows it. Who is doing that? கண்ணால் பார்க்கறதே இல்ல, தரிசனத்திலேயே பாக்குறாங்க. Not seeing the eye when the vision is his. இன்னைக்கு எத்தனை குடும்பங்களுக்கு கலக்கத்துக்கு யார் காரணம்? Who is the reason for the trouble or the problem of the many families? இன்னைக்கு பிசினஸ்ல சில பிரச்சனைகள் வருது, அதுக்கு யார் காரணம்? Who is the reason for the problem in the business? ஒண்ணுமே முடியாது, இனிமே வாழ்க்கையில இருக்கவே முடியாது, ஃபைனல் செட்டில்மென்ட் தான் அப்படிங்கறாங்களே, விசாரிச்சு பாருங்க அங்க என்ன இருக்குன்னு. You also see nothing is there, nothing will be there, they even come to the final settlement. அது ஒண்ணும் பெரிய பிரச்சனையா இருக்காது. It is not a great matter at all. ஒரு சின்ன ஒரு போராட்டமா இருக்கு. It may be a small problem. அது ரொம்ப சிம்பிளா தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். You can easily knock it down and go. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நாம எத்தனை பேர் சின்ன சின்ன காரியங்களை நினைச்சு கலக்கத்தோட இருக்கிறோம். Now how many of us are remembering the small matter and the trouble? அப்படி கற்பனையே வாழ்க்கைன்னா நீ இங்க இருக்கவே முடியாது, நீ வேற இடத்துல இருக்கணும். If you have the imagination is life you can't be here, you have to be in other places. பைத்தியக்காரன் தான் கற்பனையிலே இருப்பான். The mad people will be always under the imagination. நான் சின்ன பையன்ல குற்றாலம் போயிருக்கேன். I also went to Kuttalam when I was a small boy. குற்றாலம் போயிருக்கும் போது when I had been there அங்க ஒரு மெண்டல் ஆளுங்க எல்லாம் வச்சு பராமரிக்கிற ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். The mental unit of hospital is there. நல்ல தண்ணி ஃப்ளோவா ஓடும் போது இவங்க எல்லாம் அடிச்சு இழுத்து கூட்டி வருவாங்க. They are these all mental people will be taken to the falls in the force அந்த water. அந்த ஸ்பீடா ஓடும் போது தண்ணியுடைய அதிர்ச்சி அந்த மூலிகை எதுலயாவது விடுதலை கிடைச்சிருமான்னு ஒரு நம்பிக்கையில. With the hope they will get anyway deliverance. இவங்கள கூட்டி வரும்போது நான் சைடுல நிக்கிறேன். I was standing in the side when they were brought. அதுல ஒருத்தன் சொல்றான். One man was saying. இந்த கடை முழுசும் என் பேர்ல தான் எழுதி வச்சிருக்கேன். These all shops are in my name. அவனை பைத்தியக்காரனாக்கி, அவன் ஏற்கனவே பைத்தியக்காரனா இருக்கா? ஆல்ரெடி ஹி வாஸ் எ மேட் மேன். அவனை அடிச்சு இழுத்துட்டு வரான், அவன் கற்பனையில எது போய்கிட்டு இருக்கு? இந்த கடையெல்லாம் எங்க இருக்கு? எல்லாம் என் பேர்ல எழுதிருக்கு. ஹி வாஸ் இமேஜினிங் ஆல் தி ஷாப்ஸ் இஸ் அண்டர் ஹிஸ் நேம். இதே மாதிரி பல விசுவாசிகள் நம்ம சபையில இருக்காங்க. லைக் திஸ் many believers are also in our church. மனசு சரியில்லாம என்னதியோ இங்க உட்கார்ந்திருந்து நான் பிரசங்கம் பண்ணா கூட அவன் மனசு குரங்கு மாதிரி எங்கயாவது போயிட்டே இருக்கு. ஹிஸ் மைண்ட் ஆல்சோ கோயிங் லைக் எ மங்கி சம்மர் ஈவன் தோ ஐ அம் ப்ரீச்சிங் ஹியர். குரங்குன்னு சொல்லிட்டு தப்பா எடுத்துறாதீங்க. மனம் ஒரு தமிழ்ல சொல்லுவாங்க, மனம் ஒரு குரங்குன்னு. தட் இஸ் மைண்ட் ஆல்சோ லைக் எ மங்கி இன் தமிழ் தே சே. அப்படிதான கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? ஹவ் அபௌட் இட்? நீங்க ரொம்ப பழமொழி எல்லாம் பேசுவீங்க. யூ ஆல்சோ ஸ்பீக்ஸ் ஓ மை ப்ரோ. மனம் ஒரு குரங்கு. தி மைண்ட் இஸ் லைக் எ மங்கி. நீ இங்க இருப்ப அது எங்கனாலும் போயிடு, ஒரு திருப்பி ஒரு 2 நிமிஷத்துல உள்ள வந்துரும். ఫిజికల్లీ యు విల్ బి హియర్ బట్ యువర్ మైండ్ విల్ బి గోయింగ్ సమ్వేర్ ఎల్స్ విత్ ఇన్ 2 మినిట్స్ అండ్ కమ్ బ్యాక్. யார் சொன்னதுங்கற இப்ப கேள்வில நீங்க போராடிட்டு இருக்கற. நவ யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் ஹூ செட்?
எதையோ சொல்லி கொடுத்தாங்க போல் இருக்கு. Somebody has told something. ஆண்டவர் சொல்லாம எதையுமே பேச மாட்டோம். Without God talk, we will not talk anything. இந்த சப்ஜெக்ட் எனக்கு இன்னைக்கு காலையில தான் கிடைச்சது. This subject today morning I got. சாட்சியவரத்துல பேசிட்டு இருக்கும்போது தான் நான் என் சப்ஜெக்ட் வந்து நகரம் கலக்கமுற்றது தான். ரீசன காலையில தான் கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. Reason morning only God revealed everything. யோசிச்சு பாருங்க. You think about it. உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், உன் வீட்டில் உள்ள பிரச்சனைகள், பிசினஸ்ல உள்ள பிரச்சனைகள், சபையில நீ பண்ண கலக்கங்களுக்கெல்லாம் விசாரிச்சு பார்த்தா தீர விசாரிச்சா ஒண்ணுமே இல்ல. If we engage well for the problem of your house and the churches and your company, nothing will be there. யோசித்து பார். You think about it. அவன் நினைச்சான் எபேசியனை உள்ள கூட்டிட்டு வந்துட்டான்னு நினைத்தார்கள். நினைச்சிட்டு இவனை பிடிச்சு அடி அடி அடிச்சுட்டான். They thought the Ephesian, the Trophimus was brought inside thinking that they beat him. உன்னுடைய வாழ்க்கையில கலக்கங்கள் இருக்கிறதா? Do you have trouble in your life? நீ தேவ சமூகத்துல வந்திருக்கிறாயே, உனக்கு நிம்மதி இருக்கிறதா? Do you have come in the presence of God? Do you have peace? உனக்கு அமைதி இருக்கிறதா? Do you have rest? யோபு சொல்லுகிறான், எனக்கு சுகமும் இல்ல, நிம்மதியும் இல்ல, அமைதலும் இல்லைன்னு மூணாம் அதிகாரம் கடைசி வசனத்துல பேசுகிறார். Job also says in the third chapter last verse, I don't have any rest, peace or health. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாத ஒரு தன்மைக்கு வந்து விட்டார்கள். Many people in their life they have come to the அமைதல் இல்லாத ஒரு வாழ்க்கையில பெந்தகோஸ்ல வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. There is no use of living without any restless. ஒரு நாள் நீ வாழ்ந்தாலும் சமாதானத்தோடு வாழ்ந்து உன் ஓட்டத்தை முடிக்கணும். If you come here one day you have to live peacefully and finish your race. இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு கலக்கத்துல வந்திருக்கிறீர்கள்? How many of you come here with trouble here? அன்றைக்கு ஒரு சின்ன நினைப்புல கலக்கம் உண்டாகி விட்டது. With a small thinking or imagination there was trouble on the day. அதனால கர்த்தருடைய கரத்துல எல்லா காரியத்தையும் குடும்பம் கலங்கி போயிருக்கிறது. இல்ல இவன் போயிருக்கணும். ஆர் ஹி குட் ஹவ் கான் வித் ஹிம். தேசத்தை சுத்தி பார்க்கிறேன் என்று சொன்ன உடனே அனுப்பி விட்டாச்சு. ஐ வாண்டட் டு கோ அரவுண்ட் தி சிட்டி அண்ட் வாண்ட் டு சீ ஹி ஆர் ஷி. இப்ப பொண்ணு வீட்டுக்கு வர மாட்டேங்கறா. நவ தட் தி கேர்ல் ஹஸ் நாட் கம் பேக். வீட்டுக்கு வரலவா? ஷி டிட் நாட் கம் டு தி ஹவுஸ். யார் போய் கூட்டி வந்தது? ஹூ ஹஸ் கான் அண்ட் லேவியும் சிமியோனும் பட்டயத்தை வச்சு இருக்கிறவன எல்லாம் வெட்டிட்டு தான் அவன வீட்டுக்கு திருப்பி கூட்டி வந்தான். லேவி அண்ட் சிமியோன் தே கில்ட் ஆல் தி வித் ஸ்வார்ட் அண்ட் பிராட் ஹர். அவ செஞ்சது இல்ல, இவன் கலங்கல. ஹி டிட் நாட் ட்ரபிள் ஃபார் வாட் ஷி இஸ் டேட். அவன் பையன் போய் அடிச்சிட்டான், அதுல பெரிய கலக்கம். Because the sons are went and beat everybody, that is a trouble. Parents எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன மனப்பான்மை இருக்கீங்க? தீனா செஞ்சதுக்கு தப்புக்கு தப்புக்காக யாக்கோபு துக்கப்படல. The Jacob was did not worry because of the mistake, did not eat. பைபிள் நல்லா படிச்சு பாருங்க. He studied with the Bible well. உடனே கல்யாணம் கட்டி வைக்கிறது ரெடி ஆயிட்டாரு. He was also ready to give marriage. இவங்கெல்லாம் முற்பிதாக்கள்னு எப்படி நம்ம சொல்றது? How can we say he is one of the forefather? இவங்கெல்லாம் விசுவாசின்னு எப்படி சொல்றது? How can we say they are believers? ஆனா லேவியும் சிமியோனும் பட்டயத்தை தூக்கிட்டான உடனே அவனால இவன் சொல்றான், என்னை ரொம்ப கலங்க வச்சிருக்கீங்க. Because Levi and Simeon got the swag, he said you have troubled me much. உங்க பிள்ளைகள் निमित्त உங்களுக்கு கலக்கம் இருக்கா? Do you have trouble regarding your children? வளர்ந்து விட்ட பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாமல் கலங்குகிறீர்களா? Are you troubled because the grown up children you cannot control them? அதியாகம 40 அதிகாரம் 6 வசனத்துல பார்க்கும் பொழுது யோசேப்பின் சகோதரர்கள் எல்லாம் அவனை பார்த்து அப்படியே கலங்க ஆரம்பிச்சாங்க. The brethren of Joseph also troubled by seeing in Genesis 46. ஏனா இவங்க அவனை வித்துட்டாங்க. Because they have sold him. அதோட ப்ராப்ளம் க்ளோஸ் நினைச்சாங்க. They thought the problem was closed. இவன் யார வித்தானோ செதுப்பிட்டான்னு நினைச்சானோ அவன் உயிரோடு வாழ்க்கையில கலக்கங்கள் வருகிறார். பிசாசு பிடிச்சு கலங்குது. முதலாம் சாமுவேல்ல பார்க்கும் பொழுது 16 அதிகாரம் 14 வசனத்துல ஒரு ஆவி சவுலை தாக்குகிறது, அவன்
கலங்க ஆரம்பித்தான். The 16th chapter 14th verse, one spirit was got Saul and he was. உன் வாழ்க்கையில கலக்கத்துக்கு காரணம் என்ன? What is the reason for trouble in your life? உன் பிள்ளைகளா? Whether are they your children? உன்னுடைய தவறான கணிப்புகளா? Or whether your wrong opinion? உன்னுடைய தவறான நினைப்புகளா? Or whether your wrong imagination? இல்ல ஏதோ ஒரு ஆவி உனக்குள்ள பூந்து உன்னை கலக்குதா? Or is there any spirit enter in you and trouble you? உன்னுடைய நிலவரத்தை யோசிச்சு பாரு. You think about your state. யோபு 4:5 துன்பம் வந்ததினாலே கலங்குகிறேன் எழுதியிருக்கிறார். In Job 4:5 it is there because of the trouble you have also trouble. துன்பம் வந்த உடனே ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன்லாம் அப்படி ஷேக் ஆகுறான். When the tristness come the believers and the servants of God they start trembling. எஸ்ரா 9:6 பார்க்கும் பொழுது பாவத்தின் நிமித்தம் நாங்கள் கலங்குகிறோம் என்று ஒரு மனிதன் சொல்கிறார். எஸ்ரா 9:6 a man say because of the sin we trouble. எபிரேயர் 12:15 பார்க்கும் பொழுது In Hebrew 12:15 அங்கே கசப்பினால ஒரு கலக்கம். There is a trouble because of the bitterness. நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. The whole city was under trouble. நகரம் எந்த நகரம்? Which what the city was there? அந்த சிட்டியினுடைய நேம் வந்து எருசலேம். The name of the city was Jerusalem. எருசலேம் சொன்னாலே சமாதானம்னு பேரு. Jerusalem signifies the peace. சமாதானமே இப்ப கூட்ட கலங்க ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? What will happen even the peace is now started trouble. ஒரு தேவனுடைய மனிதனை நீதிமானே தடுமாறினால் என்ன ஆகும்? If the righteous many child of god trouble means what will happen யோசிச்சு பாருங்க you think about it உங்களுடைய வாழ்க்கையில இப்ப கலக்கத்துல எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறீங்க nobody have seated here with trouble in your life பிள்ளைகளுடைய வருங்காலத்து குறித்து ஒரு கலக்கம் there is a trouble about your future of your children பிள்ளைகளுடைய படிப்பு குறித்து ஒரு பெரிய கலக்கம் regarding the education of your children your trouble சில நேரத்துல சில ஆவி புகுந்து நம்மள போட்டு கலக்கி எடுத்துருது sometimes some spirit also enter in us and trouble us யார் மேலயாவது உள்ள கசப்புல நமக்கு நிம்மதி இல்லாம உட்கார்ந்துட்டே இருக்கும் because of the bitterness upon somebody we are also don't have any rest ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டு அப்படியே பிரம பிடிச்ச போல உட்கார்ந்திருக்கிறோம் after doing some sin also like a statue we are sitting நகரம் முழுவதும் கலக்கமுற்றது the whole city was under trouble ஜனங்கள் பவுலை இழுத்து கொண்டு வெளியே ஓடினார்கள் the people also ran out to drew Paul outside அவனை தேவனுடைய ஆலயத்துக்கு புறம்பே இழுத்து போனார் they were taken him from the temple of god out உன்னுடைய ஆவிக்குரிய தெய்வீக அந்த நிலவரத்திலிருந்து உன்னை இழுக்குதுக்கு பிசாசு போராடுவான் the devil also will try to take you from the spiritual and divine nation உன்னுடைய விசுவாசத்துல நீ நிக்க கூடாதுங்கறதா அவனுடைய எண்ணம் it is only his plan you should not stand on your faith உன்னை வெளியே இழுக்கணும் தான் பிசாசு போராடிட்டே இருக்கான் there is a devil struggle is striving to take you வேதம் out வேதம் என்ன சொல்கிறது the scripture says நீங்களே தேவனுடைய ஆலயம் you are the temple of god இந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து அந்த மனுஷனை வெளியே இழுக்கறான் from this temple of god that devil those people are taking him out யோவான் எழுதின 3 நிருபத்தை பார்க்கும் பொழுது when we see epistle of john third epistle of john என்ன சொல்லப்பட்டிருக்கிறது 10 வசனத்துல சபைக்கு புறம்பே அவனை தள்ளிறதுக்கு ட்ரை பண்றாங்க they also want to cast him out of outside the church இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலிருந்து உன்னை இழுக்கிறதுக்கு பிசாசு போராடிட்டு இருக்கான் the devil also striving to take out of the fellowship of the saints நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்கிற தன்மையிலிருந்து உங்களை வெளியே இழுக்க பிசாசு போராடிட்டு இருக்கான் the devil also striving to take you from the nature of the temple of god you இஸ்மவேல் ஆபிரகாமுடைய வீட்ல தங்கி இருந்தான் இஸ்மவேல் was staying in the house of abraham ஆனா இந்த சாரா என்ன பண்ணா but what sarah did இவனை புறம்ப தள்ளு cast away him இவனை வீட்டு விட்டு தள்ளு cast away from his வீட்டு விட்டு துரத்து cast away from his house இப்படி எத்தனை பேர் உங்க வீட்ல இப்படிப்பட்ட போராட்டங்களை பாக்குறீங்க பார்க்கும்போது John the gospel 16:2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை ஜெப ஆலயங்களுக்கு வெளியே புறம்பே தள்ளுவார்கள் they will also put you outside the synagogue உன்னுடைய ஜெப வாழ்க்கையிலிருந்து உன்னை வெளியே இழுக்கிறதுக்கு பிசாசு போராடுறான் the devil also striving to bring you out of your prayer life first ஒரு தவறான கணிப்பு first the wrong opinion இரண்டாவது ஒரு கலக்கம் secondly a trouble இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு உன்னை எங்க கொண்டு வரணும் பாப்பா it is true what he wanted where he wanted to bring உன்னை சபையை விட்டு வெளியே கொண்டு போவோம் he will take you out of the church தேவனுடைய ஆலயமாகிய உன்னை அந்த தன்மையிலிருந்து வெளியே கொண்டு வருவோம் he will take you out of the out from the nation the temple of god உன்னுடைய நம்பிக்கை தான் வீடு ஆரம்பத்துல கொண்டிருந்த நம்பிக்கையை நீ முடிவுரிந்த பற்றி கொண்டால் நீதான் அவருடைய வீடு you are the temple of god we have the confidence in the beginning you are holding உன்னுடைய நம்பிக்கையில நம்பிக்கையை ஒன்றிருந்து பிடுங்க பாப்பா he also want to cash out your confidence from you கடைசில உன்னை ஜெப ஆவியை எடுத்துருவான் not loss he will take away the prayer of
or spirit. உனக்கு ஜெபிக்க முடியாது. You cannot pray. கண்ண முடிய முடியாது. You cannot close your eyes. விழித்திருந்து ஜெபிக்க முடியாது. You cannot watch and pray. முழங்கால் போட முடியாது. You cannot kneel down. கையை உயர்த்த முடியாது. You cannot raise your hand. ஐயோ எத்தனை விசுவாசிகள் வயசாயி போயிருச்சு நம்ம விசுவாசம். So many believers are very aged. காலத்துக்கு முன்னாலே வயதாகி போய் இன்னைக்கு ஜெபிக்க முடியல, தூக்கம் வருது, கையை நீட்ட முடியல, முழங்கால் போட முடியல, கையை உயர்த்த முடியல, இந்த லெவலுக்கு சபை போயிருச்சு. The church has gone before that time they can't even kneel down, raise their hand and close their eyes. இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? What is our state today? உன்னை வெளியே இழுக்கிறதுக்கு பிசாசு போராடிட்டு இருக்கிறாங்கறத ஆவியாளர் இன்னைக்கு உன்னோடு எச்சரிக்கிறார். The spirit of God is warning you, the devil is want to take you out. உன்னுடைய ஜெப வாழ்விலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர பிசாசு போராடுறான். The devil also want to strive and take you out from your prayer life. அவனை வெளியே இழுத்துட்டு after dragging him out, உடனே கதவெல்லாம் மூடியாச்சு. Immediately they shut all the doors. அவன் திரும்ப உள்ள போக கூடாது. He should not go inside. தேவனுடைய ஆலயத்தின் கதவுகளெல்லாம் பூட்டிட்டான். He shut all the doors of the temple of God. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அனுபவங்கள் சகஜமான ஒன்று. This is an ordinary one. ஆனால் நீ கர்த்தரோடு நிற்க வேண்டும். What do you have to stand with the Lord? கதவுகள் பூட்டப்பட்டது. The doors were locked. நீ ஜெபிக்கிற. You are praying. உபவாசிக்கிற. You are also fasting. கண்ணீர் விடுற. You are shedding tears. என்னெல்லாம் பண்ணி பார்க்கிற. You are doing so much. பட் உனக்கு பதில் இல்லையே. But you don't get any response. வானத்தின் கதவு பூட்டப்பட்டு விட்டது. The doors of the heaven also shut. உனக்கு இரும்பு கதவுகளை போட்டு உன்னை பூட்டி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. You are also put inside the iron gate and locked. ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி இருக்கு, பட் அது வந்து அந்தரங்கத்துல இருக்குது. As we are going to get the blessing, it is in the secret place. அது அந்தகாரத்துல இருக்கு. ஆனா அதுக்கு முன்னால ரெண்டு கதவு வச்சு பூட்டி வச்சிருக்கு. It is in the secret place where before that there are கதவுகள் இருப்பு தாழ்பால். It is a iron doors and iron box. இவைகள் எல்லாம் போட்டு பூட்டி வச்சிருக்கு. With all this it is locked. உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க முடியாதபடி இன்னைக்கு பல வல்லமைகள் அதை தடுத்து நிறுத்துகிறது. So many powers are hindering you, you cannot get your blessings. எனக்கு தெரிஞ்சு நம்முடைய விசுவாசிகள் எல்லாம் எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். Knowing me that all the believers should be blessed. இவிதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளதுன்னு பைபிள் சொல்லியிருக்கு. Such kind of people are blessed, they got this. இவ நம்ம ஜனங்கள் இந்த தேசத்திலே சிவகாசியிலே நம்ம தான் டாப்பா இருந்திருக்கணும். We got to be in the top level in the sin சிவகாசி. போராட்டம் நீ சரியான விதத்தில் ஜீவிக்காதனால உனக்கு இந்த லெவல்ல உன்னை நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். God has a plan to lift you up because you cannot overcome your problem. God has stopped you. விசுவாசத்தின் கதவும் பூட்டப்பட்டிருக்கிறது. Can you believe the Lord? எல்லா காரியங்களுக்கும் கர்த்தரை நீ விசுவாசிக்கிறாயா? All things can you believe the Lord? எத்தனை பேர் தேவனை பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறீங்க? How many of you are perfectly believing the Lord? இன்னைக்கு விசுவாசத்தின் கதவு அநேகருக்கு பூட்டப்பட்டு விட்டது. Today the door of faith is locked for many. பெரிதும் அனுகூலமான கதவு திறந்திருந்துச்சு, இப்போ ஃபேவரான எல்லாமே அடைச்சிருச்சு. The great and favorable door was open, now everything is closed. பிரியமானவர்களே, எத்தனை பேர் கதவு பூட்டப்பட்ட நிலவரத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள்? How many of you will ever pushed in the state of the doors are locked? அதுக்கு காரணம்? What is the reason for that? உன்னுடைய தவறான எண்ணங்கள். You are wrong opinions. உன்னுடைய தவறான நினைவுகள். Because you are wrong imagination. உன்னுடைய தவறான கணிப்புகள். Because you are wrong suggestions. வாக்குத்தத்தத்தை உன்னால விசுவாசிக்க முடியல. You cannot believe the promises. இது நிமித்தம். Because of this. உன் வாழ்க்கையில் கலக்கமும். If you are having trouble in your life. உன்னை புறம்பு எழுக்கக்கூடிய சக்திகளுடைய போராட்டங்களும். With the powers which take you, want to take you out. கதவுகள் பூடப்பட்ட ஒரு நிலவர். The state of the, all the doors are locked. இவங்க அவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. They also wanted to kill him. எனக்கு தெரிஞ்சு நம்முடைய ஜனத்தை மேற்கொள்ள பிசாசு போராடி கொண்டே இருக்கிறான். Knowingly the devil is going on struggling to overcome our people. வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture say? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். The robber comes for nothing, to kill and destroy and to rob. ஒரு கலக்கத்தை கொடுத்து உன்னை வெளியே இழுத்து கதவை பூட்டி அடுத்த ஸ்டெப் என்னது? உன்னை காலி பண்ணி. He has to give you trouble and bring you out. Next second he has closed the door and kill you. பாரு எத்தனை fraction of on the second ல நீ தப்பி வந்திருப்பீங்க. How many fraction of second you have escaped, you see? எத்தனை இடத்துல கர்த்தர் உன்னை கிருபையா. யாரும் தூங்க கூடாது, தெளிவா இருக்கணும்.
If we clear. பிசாசு உன்னை இழுத்து எங்கே பாதாளத்தில் தள்ளிட்டு போறான். The devil will go and take you to the hell. யோசிச்சு பாருங்க. You think about it. எத்தனை விபத்துகள். How many accidents. எத்தனை ஆபத்துகள். How many accidents. எவ்வளவு மோசமான வியாதிகள். How many cruel diseases. எவ்வளவு நெருக்கமான சூதனை. How many distress conditions. யோசிச்சு பாருங்க. You think about all. அந்த லாஸ்ட் மினிட்ல கத்தர் உன்னை அப்படியே அழகாக வெளியே கொண்டு. The last minute beautifully God will bring you out. அவனை கொலை செய்ய அவர்கள் எத்தனித்தார்கள். They also wanted to kill him. இந்த நேரத்துல. In this time. சேனாபதிக்கு இந்த செய்தி போய் கிடைச்சிருச்சு. This tiding was reached the captain. எப்படி கிடைச்சது? How did he receive that? எருசலேம் நகரம் முழுவதும் கலக்கமா இருக்கிறது என்று சேனாபதிக்கு செய்தி வந்தது. The tiding came to the captain, the whole city of Jerusalem is under trouble. யாரே யாராவது ஒருத்தன் ஓடி போய் சொல்லிருப்பானா? Did anyone run and told? வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் தேவன் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். தோல்வியும் பார்க்கிறார், உன்னுடைய வாழ்வில் உள்ள நிறைவையும் பார்க்கிறார். God is seeing the fullness as well as the failure of your life. அந்த சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, When God says to the church, உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன். I know your works. உன்னுடைய பிரயாசங்களை அறிந்திருக்கிறேன். I know your labor. உன்னுடைய பாடுகளை அறிந்திருக்கிறேன். I know your sufferings. அந்த சபையினுடைய மேன்மை எல்லாம் சொல்லிட்டே வந்து, He is going on saying all the excellency of the church. லாஸ்ட்ல சொல்வாரு, உன் பேர்ல ஒரு சின்ன குறையும் நான் பார்த்தேன், அதையும் நீ சரிப்படுத்து. I have seen some of your complaints. உன்னுடைய வாழ்வில உள்ள ஒவ்வொரு செகண்ட்லயும் நீ பண்ற குழப்படிகள் எல்லாம் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாய் அப்படியே வெளியரங்கமா இருக்கிற. Everything is open in front of the eyes of God. Each and every second, what are the confusion you do? உன் மனைவிக்கு தெரியாது. Your wife do not know. அவ உன்னை நம்புறா. She is also believing you. உன் புருஷனுக்கு தெரியாது. Your husband may not know. அவன் உன்னை நம்புறான். He believes you. உன் பிள்ளைகளுக்கு தெரியாது. என்னென்ன கொலைப்படி பண்ற நல்லது செய்யற எல்லாம் தெரியும். இவனுடைய வாழ்வில் பெரிய பிரச்சனையில போய்கிட்டு இருக்கான், அப்போஸ்தலன் அடிபடுறாங்கிறது உடனே செய்தி சேனாபதிக்கு போயிச்சு. He is going under a great problem and he is getting the beating immediately. The tiding reached the captain. எத்தனை பேர் வீட்ல அடி வாங்கிட்டு இருக்கீங்க? How many are getting the blows at your house? எத்தனை பேர் வீட்ல அடி வாங்கிட்டு இருக்கீங்க? How many are getting hitting in your house? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே God is looking everything. யார் இந்த சேனாபதி? Who is this captain? இரண்டாம் நாளாகமம் 13 அதிகாரம் 12 வசனம். Second Chronicles 13:12. இரண்டாம் நாளாகமம் 13:12. Second Chronicles 13:12. இதோ எங்கள் தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார். We all our God is like a captain with us. சேனாபதி யாரு? Who is the captain? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. The Lord Jesus Christ. நம்முடைய தேவன் தான் நம்முடைய சேனாபதி. Our God is our captain. நீ எதுக்காக அடிபடுற, என்ன பாடுபடுற, என்ன கஷ்டப்படுறங்கிறது அது அவர் அப்படியே அவருக்கு தெரியும். He knows for what purpose you are getting the beating and what problem and what suffering you are going through. அநேக அடிகள் பவுல் அடிக்கப்பட்ட ஒரு மனிதன். Paul was beaten with many blows. சரியான அடி வாங்கியிருக்கிறார். He also got very good blows. 95 beatings. No man should be beaten for 40 times. பழையர்பாட்ல ஒரு பிரமாணம் உண்டு, சவுக்கடி அடிக்கலாம், பட் அவனை எத்தனை அடி அடிக்கக்கூடாது? 40th அடி அடிக்கக்கூடாது. அதனால கரெக்டா 39 நிப்பாட்டிடுவான். In the Old Testament there is a law that we should not beat anybody 40 times, only 39 times. அதுக்கு பிறகு திருப்பி அடிச்சாலும் 39 அடிக்கணும், என்ன கூடாது? 40 அடிச்சா அவன் நீசன் ஆயிருவான். After that also you should not beat 40 times, only 39 times. அவன பார்க்கிறதுக்கு பார்க்க ரூபமே இருக்காது. If there will be no imagine. அவ்வளவு கொடூரமான. He will be like a goat. So அதனால 39 அடி அடிச்சு அவன் அப்படி நிப்பாட்டிடுவான். After beating 39 beatings, he was stood. இதே மாதிரி 5 ட்ரிப் பவுல் அடிபட்டவன். Like this 5 times Paul got the beating. அவ்வளவு கொடூரமான அடி வாங்கினான். Such kind of cruel blows he got. அதனால தான் மெடிக்கல்ல என்ன சொல்றா? So what the medical people say? எல்லா வியாதிகளையும் கண்ணோக்கி பார்த்து, after seeing all the diseases, எல்லா வியாதிகளையும் 39 அட்டவணையில கீழ கொண்டு வரான். He has brought every disease under the 39 list. ஒவ்வொரு வியாதியும் ஒவ்வொரு உள்பிரிவா போட்டு 39 வியாதி தான் டோட்டலா பூலோகத்துல இருக்கு. There is totally 39 kinds of diseases after dividing. இயேசு கிறிஸ்து 39 வியாதிகளுக்கு என்ன செஞ்சாரு?
39 வாங்கின. Jesus Christ also got the blows for 39. நம்முடைய நோய்களை அவரே செய்தார். So he bore all our sicknesses. அதனாலதான் விஸ்வாசியும் மருந்து எடுக்க மாட்டகிறார். So the believer is not taking medicine. அவருடைய தலும்புகளை நான் நினைக்கிறேன். I believe he is yeah, வியாதிக்காக இயேசு அடிக்கப்பட்டார். Because of my disease he was beaten. Yeah, இந்த பவுல் இப்பொழுது அடி வாங்கிட்டு இருக்கிறான். Now this Paul was going on getting the beating. ஆனா செய்தி பரலோ அந்த சேனாதிபதிக்கு போய் எட்டிவிட்டது. அந்த செகண்ட்லயே சேனாதிபதி உள்ள வர்றான். The same second the captain came in. உடனே போர்ச்சேவரோடு உள்ள இறங்கி வருகிறான். With the soldier he immediately came there. நீ அடிபடுறியா? Are you getting the beating? புருஷன் அடி வாங்குறவங்க இருக்காங்க, மனைவி அடி வாங்குறவங்க இருக்காங்க, பெற்றோர்ல அடி வாங்குறவங்க இருக்காங்க. பெற்றோர்ல அடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். Those are getting the beating from husbands, wife and the parents and those are beating the parents also. அப்படிதானே? Isn't it? வித்தியாசமா இருக்கா? Is it different? மனைவி அடி வாங்குறவன், புருஷன் அடி வாங்குறவன் அப்படினா வித்தியாசமா இருக்கா? Is it different or those are getting the blows from husband and wife? ஆணுக்கு பெண் சமம்தானே? Both are equal, male and female. அப்படிதானே? இப்ப அந்த ஆவி தான வந்திருக்கு. That's kind of spirit has come. இன்னைக்கு எத்தனை பேர் அடிபடுறீங்க வீட்ல? How many of you got blows at home? எனக்கு தெரிஞ்சு சத்தியத்துக்காக அடிபடுற கூட்டம் ரொம்ப இருக்கு. Knowingly that is for truth saying many are getting beaten. எத்தனையோ பிள்ளைங்க கோயிலுக்கு வந்ததுக்காக வீட்ல போய் அடி வாங்குறாங்க. Many children are because they come to the church they are getting beaten. எத்தனையோ சகோதரிகள் புருஷனுக்கு தெரியாம கோயிலுக்கு வந்ததுக்காக சரி அடி வாங்குறாங்க. Because many sisters they came to the church without knowing they cause they are getting beaten. சாது சுந்தர் சிங் புக்கெல்லாம் நீங்க போய் படிச்சு பாருங்க. Go and study the book of Sadhu Sundar Singh. அடி வாங்குறாங்க பாருங்க என்ன அடி வாங்குறாங்க. He got more beating. கர்த்தரை அறிஞ்சதுக்காக அவ்வளவு அடி. Knowing the Lord he got more beatings. ஆனா இன்னொன்னு வேதனையான காரியம் கர்த்தர்ட்ட ரொம்ப அடி வாங்குறான். You know the painful thing God people are getting beating from God. இவனை வெளியால அடிக்க முடியாது. ஏனா ஆண்டவர் அதுல போராட்டம் வர. Outsiders cannot beat these. அதனால இப்ப யார் அடி வாங்குறாங்க? Then who, from whom they are getting the blows? இவன் பண்ற சட்டைக்கு இப்ப ஆண்டவர்ட்ட அடி வாங்குறான். Now they are getting the blows from God. ஊசா பெட்டியை போய் தொட்டான். The Uzzah touched the ark of covenant. டச் தான் பண்ணா என்ன ஆயிச்சு? Only he just hit touch. What happened? யார் அடிச்சா? Who did it be? அடிச்சது யாரு? அநேக விசுவாசிகள் கர்த்தர்ட்ட அடி வாங்கிட்டு எழும்ப முடியாம உட்கார்ந்திருக்காங்க. வியாதி சுகமாகாததுக்கு காரணம் கர்த்தருடைய அடி. Because many the blows of God they did not get the healing from அநேக business முன்னேற முடியாததுக்கு காரணம் கர்த்தர்ட்ட இருந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. Because they getting the blows from God their business is not going upward. உன் பிள்ளைகள் திருந்தாததுக்கு காரணம் கர்த்தருடைய அடியாளா இருக்கலாம். This may be the blows of God because their children are not at correct. நான் சொல்லல கர்த்தர்ட்ட அடிபட்டவங்க பைபிள்ல ரொம்ப பேர் இருக்காங்க. Many people have got the blows from God and the bible says. எத்தனை பேர் கர்த்தர்ட்ட அடி வாங்கிட்டு இருக்கீங்க? How many have getting the blows from God? கர்த்தர்ட்ட அடி வாங்குறது பெரிய கொடூரமான ஒரு அனுபவம். It's a cruel experience getting the blows from God. ரெண்டு நாளாகவும் 26:20 ஒரு ராஜா நான் தான் தூப கலசம் காட்டுவேன்னு உள்ள இறங்கி வந்தான். ரொம்ப டூ மச் போற தயவு செய்து வேண்டாம். The priest said you are going too much please you don't. Yeah, yeah, நான் ராஜா இல்லையா? Am I not a king? Why can't I? நான் ஜெயம் பண்ணப்பட்டவன் இல்லையா? Am I not an anointed one? இப்படி பேசிட்டு இருக்கும்போதே என்ன நடந்துச்சு? While he was talking what happened? என்ன நடந்துச்சு? கர்த்தர் அவனை அடிச்சார். God beat him. அப்படியே நெற்றிலாம் அப்படியே குஷ்டரோகமா மாறுது. Immediately the his forehead was become well. ஆசாரியன் சொன்னான் இதுக்கு மேல நீ நிக்காத வெளிய ஓடிடுன்னு. நம்முடைய வாழ்க்கை எங்க போகுது? How is our life? Where is our life going? மனுஷன் அடி வாங்கிடலாம். We can get the blows from man. ஆனா யார்ட்ட அடி வாங்கிறாதீங்க? கர்த்தர்ட்ட அடி வாங்கிங்க. Please don't get beatings from God. தாவீது ஜனத்தை எண்ணி விட்டுட்டு after numbering the people from the David அரண்மனையில உட்கார்ந்திருந்தான். He was seated in the palace. இப்ப ஒரு question வந்தது. Now a question came. 3 வருட பஞ்சமா? Well, 3 years famine. அடுத்த 3 மாச பிரச்சனையா? ஆர் 3 இயர் மவுன்ஸ் ப்ராப்ளம். 3 நாள் கொள்ளை நோயா? ஆர் 3 டேஸ் பெசிலன்ஸ். இப்படி 3 क्वेश्चन வந்துச்சு. தேர் 3 क्वेश्चंस கேம். அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சது ஆண்டவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு. தென் ஒன்லி ஹி அண்டர்ஸ்டுட் காட் ஸ்டார்ட்டட் ப்ளோ. உடனே ஓடி போய் சொன்னானே ஆண்டவர்ட்ட மனுஷன்ட்ட விழ மாட்டானே ஆண்டவர்ட்ட விழ போறேன். இமிடி ஹி செட் ஐ வில் நாட் ஃபால் இன் தி ஃபீட் ஆஃப் மேன் பட் இன் தி ஃபீட் ஆஃப் காட். இவன் விழுந்து ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு எழும்பறதுக்குள்ள ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து போறாங்க. பீப்பிள் ஹி ஃபால் ஆன் தி ஃபீட் ஆஃப் காட் அண்ட் ஆஸ்க் ஃபார் கிவ்னஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள் டை. இன்னைக்கு நீ யார்ட்ட அடி வாங்கிட்டு உட்கார்ந்திருக்கேன்னு பாரு. யூ see whom do you are getting the blows. கர்த்தர்ட்ட அடி வாங்குனா உன்னை நிலவரம் எப்படி இருக்கும்? Because you are saying we get the blows from God. இன்னைக்கு அநேக கர்த்தர்ட்ட அடி வாங்கிட்டு உட்கார்ந்திருக்காங்க. Many are getting the blows from God and seated here. 1 Chronicles 13:10 பாருங்க. 1 Chronicles 13:10 ஊசா அடிபட்டான் இருக்குமே. அடிச்சார். ஆண்டவர் அடிச்சார் அங்கேயே ஆள் அவுட். God struck him in that place. தயவு செய்து அவன் அடிச்சுட்டான் இவன் அடிச்சுட்டான்னு புலம்புறத விடுறது. ஆண்டவர் அடிக்காம உங்களை பாதுகாத்துட்டா நம்ப நல்லா இருக்கும். Please
stop lamenting, he has beaten or she has beaten, you preserve yourself, God should not beat you. Indha senavadi andha spotukku vandu erangunanga. When this captain came to the spot. Por chevagaroda avan vandu ninna odane, ivan adichirundhavala apdi nippadita. When he came with the soldier and came to the spot, all were beating him stop. Avana paatha odane, senavadiya paatha odane adichavangala apdi nippadita. See the captain, they all stopped beating Paul. Indriki சேனாதிபதியாகிய கர்த்தர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். Today the captain, the Lord of hosts is in our midst. உன்னுடைய அடிகள் இன்னைக்கு நிறுத்தப்படும். Today your blows will be stopped. அது ஆண்டவருடைய அடியா இருந்தாலும் சரி. It may be the blows of God. ஒருவேளை மனுஷருடைய அடியா இருந்தாலும் சரி. It may be the blows of men. வியாதி என்கிற அடியா இருந்தாலும் சரி. It may be the blow of this is. பிரச்சனை என்கிற அடியா இருந்தாலும் சரி. It may be the blow of a problem. நஷ்டம் என்கிற அடியா இருந்தாலும் சரி. It may be the blow of loss. சமாதான கேடு என்கிற அடியா இருந்தாலும் சரி. It may be the loss of peaceless condition. கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்வில குறுக்க வருகிறார். God is coming across your life today. உடனே அவன் அடிக்கிறத நிறுத்தினாங்க. Immediately they stop beating Paul. என்ன நடந்தது தெரியுமா? What happened, do you know? உடனே போர் சேவகரை பார்த்து அவன் சொன்னான், இவனை கோட்டைக்குள்ள தூக்கி முடிவெடுக்காது. Conclusion, I cannot live more because the husband has beaten me. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் உனக்கு உதவி செய்வார். God will help for everything for you. எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா அடி வாங்கின விசுவாசிகள் இருக்காங்க. I know believers, they got more beatings. ஒரு சகோதரன் ரொம்ப கொடூரமான ஒரு ஆள். Yeah, brother was a cruel man. அந்த சிஸ்டர் அடிச்சு அடிச்சு அந்த சிஸ்டர் கூணாவே மாறிடுச்சு. By beating, going on beating the sister, she became a bent lady. இவளுக்கும் பெரிய பணக்காரங்க. Very great rich people. ரொம்ப பெரிய பணக்காரங்க. Very very great rich people. பட் அந்த ஆள் சர்வாதிகாரி மாதிரி. But that man was like a அடிச்சு இந்த சிஸ்டர் மேல இருந்து ரத்தம் வடியும். After beating him, the sister will be bleeding. ரத்தமா வடிஞ்சிட்டு இருக்கும்போது பூனைய கொண்டு வந்து அந்த ரத்தத்தை குடிக்க வைப்பான். After the while she was bleeding, he also bring the car to lick that. எப்படி இருக்கும்? How it would be? ஒரு நாள் அந்த சிஸ்டர் வாசல் வரைக்கும் பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து. One day he dragged the sister to till the door. உன்னை உயிரோட வைக்கவே கூடாது, உன்னை கொன்னே போடணும்னா. I will not keep you alive, I got to kill you. இந்த சிஸ்டர் தோத்திரம் பண்ணிட்டே கூனி போய் நின்னுட்டே இருந்தது. The sister was going on praising and bending and standing. ஒரு நிமிஷம் இருந்து உள்ள போய் துப்பாக்கி தீட்டு வந்தா. He took the gun and came out and said. உடனே இது ஆண்டவரே, ஆவியை ஒப்புடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நான் பரலோகத்துக்கு எப்படியாவது வந்து சேர்ந்தறணும்னு சொல்லி. Immediately she also gave up her ghost, Lord, I want to come to heaven, I give up my ghost. ஜெபிச்சிட்டு அப்படி பிரேயிங். ஆண்டவர் இந்த ஆள் என்னைய கொன்னா இந்த ஆள் நரகத்துக்கு போயிடுவாரு, ரட்சிக்கப்படலையே, இவர் ஒரு பெரிய பழிய ரத்த பலி ஆயிருமே, இவரை எப்படி ரட்சிக்க போறீங்கன்னு அந்த செகண்ட் அப்படி நினைச்சா. The very second she also said, Lord, if he kill me, he'll become a sinner, he cannot go to the heaven, he'll go to the hell. நீங்க என்ன செய்வீங்க? What you will be doing? போய் சாவுன்னு அந்த ஆள் தள்ளி விட்டு ஓடி போயிடுவான். You'll also go and die, you say. இல்லை அப்பா, நான் இனிமே இந்த ஆள்கிட்ட இருக்கவே முடியாது. I will not leave here after this man. இந்த சிஸ்டர் இந்த ரெண்டு ஜெபம் பண்ணி நின்ன உடனே. After praying these two prayers, this sister. அந்த ஆள் துப்பாக்கி தூக்கிட்டு தோட்டத்துக்குள்ள ஓடிட்டாங்க. That man also ran inside the garden by catching the gun. இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. She couldn't understand anything. உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு. Immediately she called the servants. ஐயா துப்பாக்கியோட ஓடுறாரு, பின்னால ஓடுறான், என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு வாங்க. You go and see the master is going with a gun inside the garden. ஏனா இவங்களுக்கு என்னன்னா, இந்தால் டென்ஷன் ஆயிட்டான, தன்னை கூட சுட்டு கொண்டாலும் செத்தாலும் செத்துருவான். She thought with the tension he himself as a suicide. கொஞ்ச நேரத்துல ஃபயர் ஆயிடு சவுண்ட் கேக்குது. After some time he also fired the gun. துப்பாக்கியால சுட்ட சவுண்ட். There was a sound of firing. இவங்களுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. She was also stumbled much. பாத்திட்டே இருந்தா. While she was looking. வேலைக்காரன் ஒரு காட்டு பூனை தூக்கிட்டு வந்தான். The servant brought a wild cat. ஐயா சுட்டுட்டாருன்னு சொல்லி. The master has killed it. சரி இங்க போடுன்னு சொன்னதுக்குள்ள இவர் வந்தாரா. Before that he also came. நீ எப்படி இங்க வந்த? How did you come here? நீ ஓடுனதுனால நான் இப்ப உன்னை துரத்தி வந்தேன். Because you ran, I chase you. நான் உன்னை சுடுறதுக்கு வந்து அங்க சுட்டேன், பூனை தான் செத்துருக்கு, நீ எப்படி அதுக்குள்ள இங்க ஓடி வந்துட்டேன்? I ran to chase you and gun you, but you have come here. புரியுதா உங்களுக்கு? You understand? இவங்க ஓடுனது போல ஒரு காட்சி கிடைச்ச உடனே அந்த ஆள் ஓட ஆரம்பிச்சான். When he saw like a show as if she was running, he also started chasing. கத்தர் அப்படியே குருட்டாட்டம் போல மாத்தி விட்டார். God also made him as a blindness. இன்னைக்கு அவங்க உயிரோட இருக்கறாங்க தூத்துக்குடியில, தங்க வடிவ மாமி. She is alive in Tuticorin. கேகேஆருடைய மாமியார். The mother in law of KKR. சொந்தக்காரங்க இங்க கூட உட்கார்ந்திருப்பீங்க. The relatives may be seated here. யோசிச்சு பாருங்க. Think about it. அவ்வளவு அடி வாங்கி கத்தருக்காக நின்னு கடைசி வரைக்கும் என் புருஷன் ரட்சிக்கப்படணும்னு போராடி சாகரத்துக்கு மேல இந்த ஆள் ரட்சிக்கப்பட்டு செத்துட்டான். After getting much blow, she was also standing till the end. Her husband should be saved. After that she also அவங்களுக்கு எப்படி ஆயினும் என்ன என்ன அடி அடிச்சாலும் சரி, இந்த ஆள் எங்க வந்துடணும்?
எங்க வரணும்? பரலோகம் வரணும். Whatever he beat me, he has to come to the heaven, she said. இது மனைவியா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் மனைவிகளா? Whether she, this is the wife or all those are seated here wives. யோசிச்சு பாருங்க. I think about it. கர்த்தாவே சீக்கிர அந்த ஆளை எடுக்க முடியா ஜெபிக்கிற ஆண்டவரே. Lord, I am praying you have to take him soon. இப்போ எல்லாமே உடனே பாஸ் பண்ணிட்டு போங்க. ஆண்டவர் இவங்க ஜெபத்தெல்லாம் கிராண்ட் பண்ணா பாதி பிரதர் செத்து போயிருப்பான். If God has granted all the prayer of them, half of them will die. அப்படிதானே? Isn't it? ஆனா அவ்வளவு அடி வாங்கி கர்த்தருக்காக நின்னு அவரு பரலோகத்துக்கு வரணும்னு நின்னாங்க. After getting so much blows, he was stand for the law, he has to come to the heaven, she thought. இந்த அடி எல்லாம் போர்ச்சவனுடைய சேனாதிபதி வந்த உடனே அப்படியே நின்று போனது. All the beating stopped when the captain came. இதன் மத்தியில Among this இவ்வளவு கலக்கம், இவ்வளவு அடி, இவ்வளவு நெருக்கத்து மத்தியில பவுல் படி ஏறினான். Among this trouble, among this beating, among this அப்போஸ்தலர் 21:35 மத்தியில கவலையே அவன் அரண்மனையிலிருந்து உத்தரவான போது பவுல் இப்போ இவனுக்கு படிகள் மேல ஏறியாச்சு. He also now climbed upon the stairs. படிகளின் மேல் நின்று இப்போ தன்னை அடிச்சவங்க, தன்னை மிரட்டினவங்க, தன்னை சட்டை பிடிச்சு கிழிச்சவங்க, கதவு பூட்டினவங்க எல்லாரையும் பார்த்து என்ன செஞ்சான்? பாய பேசல, கைதான் மாத்தினா. Standing on the step, he also saw all the people those are beating him and drag him. படிகளின் மேல் நின்று அவன் கை அமர்த்தினான். Standing on the step, he also beckoned his hand. என்ன நடந்துச்சு? What happened? அப்படியே மிகுந்த அமைதி உண்டாயி. There was a great silence immediately. அந்த படிகளின் மேல் ஏறினதுனால இப்பதான் அவங்களுக்கு தெரியுது இவன் தான் அந்த ஆளுன்னு. Because he went up the stairs, then only they know he's a man. ஏறி நின்னுட்டு கைய மறுத்தான். After standing upon the stairs, he stretched his hand. மிகுந்த அமைதி உண்டாயி. There was a great silence. யார் அடிச்சானோ அவன் அப்படியே அமைதி ஆயிட்டான். Whoever beat and those people were very quiet. யார் சீர்னானோ அவன் அப்படியே அமைதி ஆயிட்டான். Whoever also rushed, they were also very quiet. யார் கதவு பூட்டினானோ அவன் அமைதி ஆயிட்டான். Whoever locked the door, they became very quiet. யார் இவனை வெளிய இழுத்துட்டு போனானோ அவன் அமைதி ஆயிட்டான். Whoever they dragged him out, they were very quiet. யார் மொத்த கலக்கத்தை உண்டாக்குனானோ அவன் அமைதி ஆயிட்டான். Whoever brought the total trouble, they became quiet. அதுக்கு காரணம் what's the reason இவ்வளவு மத்தியில அவன் படிகள்ல ஏறி போனான். Among these he went up to the stairs. படிகள்ல ஏறி நின்று கை அமர்த்தினான், துணிஞ்சு கை அமர்த்தினான்.
He went up to the stairs and boldly he stepped aside. கையை காட்டுன அப்படியே நின்னுட்டான். When he showed her hand, everything was very quiet. உன்னுடைய வாழ்க்கையில இந்த போராட்டங்கள் மத்தியில உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ முன்னேறுகிறாயா பின்தங்குகிறாய்? In your spiritual life, among the conflict, are you going ahead or are you going backward? பிரச்சனை வந்த உடனே சபை விட்டு ஓடிட்டியா? When you get the problem, are you going outside the church? கோயிலுக்கு வரத நிறுத்திட்டியா? Have you stopped going to the church? பைபிள் படிக்கிறத நிறுத்திட்டியா? Have you stopped studying the Bible? இரவுல ஜெபிப்பியா அதை விட்டுட்டியா? Have you stopped praying the night? வாரத்துல ஒரு நாள் உபவாசம் போடுவே அதை விட்டுட்டியா? You have taken part fasting once in a week, that is how you stop. ரொம்ப உற்சாகமா இருப்பாய் அதை விட்டுட்டியா? You are very interested in the ministry, have you stopped there? என்ன கலக்கம் வந்தாலும், whatever trouble may come, என்ன பிரச்சனை வந்தாலும், whatever conflict may come, நீ ரட்சிப்பின் படிகளில் ஏறிக்கிட்டே இருக்கணும். You have to go on climb up the stairs of salvation. என்னை போன்றவன் ஓடி போவானோ? Such kind of man will like me. நிகழ் காரியமோ வரும் காரியமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Who can separate me from the love of Christ, whether the present or the future? என்ன வந்தாலும் நீ படியில ஏறிட்டே இருக்கணும். Whatever may come, you have to go on climb up the stairs. அந்த படியில ஏறி கையை உயர்த்தினா எல்லாம் அமைதி. When he went up the stairs and says, நீ ரட்சிப்புல முன்னேறி வா, உன் கைய உயர்த்து, கர்த்தர் எல்லா வல்லமையிலும் அப்படியே கீழ்படுத்துவார். அப்படியே கீழ்படுத்துவார். God will make everything subdue. அப்படியே பிரேக் பண்ணுவார். God will break everything. எந்த ஒரு சக்தினாலும் அப்படியே பிரேக் பண்ணுவார். Whatever the power may be, it will be subdue for you. நான் ஒரு இடத்துல கன்வென்ஷன் வச்ச பொழுது, one place I was conducted a convention. அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு ஆர்சி ஆள் தான். That inspector was an RC man. பட் அவன் நமக்கு கொஞ்சம் ஆப்போசிட். He was very somewhat against us. சூழ்நிலையில அவன் ஆப்போசிட் ஆயிட்டான். And because of the situation, he became a ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு பாரு என்ன பண்றோம் பாரு சர்ச்சா ஆச்சா பூஜா கத்த ஆரம்பிச்சு. இந்த நேரத்துல கன்வென்ஷன் நான் பெர்மிட்டுக்காக அவனை ஒரு ரெண்டு விசுவாசி அனுப்பினேன். தர முடியாது வேலையை பார்த்து போன்ட்டான். கிடையவே கிடையாது போவோம் சொல்லிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை பவனி நான் வெள்ளிக்கிழமை அனுப்புறேன். அதெல்லாம் பெர்மிட் இருந்துச்சா? பவனியாவது கூட்டம் ஆகுது அதெல்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். நம்ம விசுவாசி ஒருத்தர் டிஎஸ்பி டிஎஸ்பி அவருக்கு உடனே சொன்னா இப்படி மிஸ் பண்றான் ரொம்ப எதிர்க்கிறாரு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கொஞ்ச நேரத்துல பாருங்க வேடிக்கையா. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. After 10 minutes அதே ரெண்டு பேரும் நீங்க அனுப்புங்க அவன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். The same person, two person is saying what he says. அதே ரெண்டு பேரும் போனாங்க. The same person went. கூட்டம் முடிச்சு நிக்கிறேன். ஒரே டேபிள்ல முன்னால உட்காந்து நான் கேக்குறேன் என்ன பண்ணிருவீங்கன்னு கேட்டேன். What will you do? I was asking in the same, seated in the same எனக்கு பைபிள் தான் தெரியும், எனக்கு லாஸ் தெரியாது. ஒருவேளை மறுபடியும் இப்படி பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு? What will you do if again I get a problem? என்ன பண்ணுவோம் தெரியுமான்னு கேட்டான். அவன் சொன்னா எனக்கு ஒன்னும் புரியல, என்ன பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. I can't understand anything, please clearly tell me what will you do. வரட்டும் பிரச்சனை வரட்டும், உங்க சர்ச் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். When we get the problem, we see whether your church will be here or not. அவ்வளவு டைரக்டா உட்கார்ந்து ரெண்டு பேரும் டாஷ் பண்ணிருக்கோம். Directly சனிக்கிழமை என் ரூமுக்கு வர்றாரு அவரு. Saturday he came once to the room. சர்ச்சுக்கு வர்றாரு. He came to the church. என்னைய பார்த்து கை கொடுக்கறாரு. He is also shaken me. என்னை பார்த்த மாதிரியே நாங்க ரெண்டு பேரும் பேசின மாதிரியே அவன் காட்டிக்கல. He did not show me as if he has seen me and talked. யோசிச்சு பாருங்க. You think about it. எனக்கு புரியுது, ஐயோ இவன் எப்படி இவனை ஃபேஸ் பண்றான் இந்த இன்ஸ்பெக்டர்ன்னு சொல்லி நான் ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப ஃபீல் பண்றேன். ஆனா அவன் வந்து என்னை யாரோன்னு வருது, ஓ நீங்க தான் புதுசா ஃபாதர் வந்திருக்கீங்கன்னு கை கொடுத்துட்டு போயிருக்கேன். அப்படியே கத்தர் அமத்துனர் அவனை. God has made him quiet. அவன் சுத்தமா ஜீரோ ஃபியூஸ் போன மாதிரி ஆயிட்டான். He became a fuse on nothing. என் ரூம்ல வந்து உட்கார்ந்திருந்தாரு. He sat in my room. ஒரு வார்த்தை கூட பேசல. He did not speak a word. என்னை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பாக்குற மாதிரி பேசி பேசினா. As if he is seeing new. ஆனா அவனுக்கு தெரியும். He knew that. அதெல்லாம் நல்ல பாம்பாச்சா? எப்படி தெரியாம தெரியும். ஆனா சூழ்நில அவனை அப்படியே கட்டுப்படுத்தி வச்சிருந்துச்சு. But something was controlling him. அதே மீட்டிங் நடந்துச்சு. The same meeting was conducted. அதே மீட்டிங்ல எனக்கு போலீஸ் ஜீப்ல போய் டீ வாங்கிட்டு வர்றாரு. He bought a tea for me in the police. ஆனாலும் அப்பவும் அந்த பழைய சப்ஜெக்டே பேசல. ஒன்றிய மாதிரி அப்படியே அமர்ந்திருக்கிறான். But very quietly he sat.
நீ கத்தர் நம்மோடுருந்தால் எல்லா அமருவோம். If God is with us, everything will be quiet. நீ செய்யவேண்டியது படியில ஏறிடே இருக்கணும். What you have to do, you have to go and climb up the side. ரசிப்பின் படியில நீ ஏறி கையமுட்டு நீ உயத்துனா போதோ எல்லா அமருவோம். If you go climb up the stairs of the salvation and stretch your hand, everything will become quiet. எத்தனை வேறு கலக்கத்தோடு வந்தீங்க? How many of you come here with trouble? எத்தனை வேறு பிசாசு வெளியே இளுக்குதுக்கு போராடிட்டுருக்கிறா? How many of you, the devil want to take you out? எத்தனை வேறுக்கு அனுகுளமான கதவெல்லாம் பூட்டப்பட்டுருச்சுன்னு ரொம்ப துக்கத்துல உக்காந்துருக்கீங்க? How many of you seated here with sorrow, the favorable doors are locked for you? எல்லாரும் கண்களை மூடலாமா? Shall we all close our eyes? கொஞ்சம் கையை அமர்த்தலாமா? Shall we all stretch our hands? கை அமர்த்துறதுனா என்ன? What is beckoning our hands? கையை உயர்த்தி அமைதியாரு அப்படின்னு சொல்லுங்க. Ask me what to say, stretch your hand, be quiet. பிசாச பாத்து ஏய் அமைதியாருன்னு சொல்லுங்க, அமைதியா இருக்கும். See the devil, you be quiet, it will be quiet. கடலை பாத்து இறையாதன்னு சொல்லு, அப்படி அமைதியா இருக்கும். See, you be quiet, minute it will be. நில்லு நில்லு அப்படின்னு சொல்லுங்க, அப்படி நின்றோம். You stand still, minute it will also stand still. நம்புறீங்களா? Do you believe? எல்லாரும் கண்களை மூடுவோம். Shall let us all close our eyes. முழங்கால் படியிடுவோம். Let us kneel down. உங்களுக்கு இந்த பிரான்சிஸ் அசிசின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்களே? I hope you might have heard about Francis Assisi. நீங்க அந்த கதையை நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். Already I have told this story. இது ஸ்டோரி இல்ல, சம்பவம். It is an incident, not story. அவர் ஒரு ஊருக்கு ஊழியம் செய்ய போன பொழுது, When he went to a minister, அந்த காட்டு பகுதியில ஒரு ஓனாய் அந்த ஊர்ல பயங்கர கலக்கத்தை உண்டாக்கி. There was a wolf, it was giving much trouble to the city. என்னெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அந்த ஓனாய கொல்லவே முடியல. They tried much, they couldn't kill the wolf. அது விட்ட மனுஷனையே தட்டிரும். If they may, it will also knock down the people. ரொம்ப அந்த ஊர்ல உள்ள ஜனங்க இருட்டிட்டாலே பயங்கர பயப்பட ஆரம்பிச்சாங்க. The people are, so even the doctors, they will get afraid of this wolf. இவன் தான் பிரான்சிஸ்ங்கறவர் போய் ஊழியம் செய்ய போனார். The Francis Assisi went to do the ministry there. கர்த்தர் வல்லமை உள்ளவர், அவர் சொன்னாலும் கீழ்படியும் அப்படிலாம் சொன்னவனே, அவன் சொன்னா இந்த ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அதை ஏதாவது சால்வ் பண்ணியா நீ? என்ன ப்ராப்ளம்? What kind of problem he asked? ஐயோ இருட்டிட்டாலே அந்த ஓனாய் எப்ப வருது என்ன பண்ணுதுன்னே தெரியல, பெரிய பிரச்சனை, யாருமே வெளியே போக முடியாது. When the dust comes, the wolf is coming, we could not clear பண்ணிட்டேனா, கொன்னுட்டினா, இல்ல ஏதாவது பண்ணிட்டே துரத்தி விட்டுட்டேனா, நாங்க எல்லாரும் கிறிஸ்தவனா மாறுறோம். If we kill it or cast away or do anything, we all become Christians, he said. அவர் உடனே புறப்பட்டு நேரா காட்டுக்குள்ள போயிட்டார். He also departed and went into the காட்டுக்குள்ள. ஒரு குறுகிய இடத்துக்கு போனா அங்க சீருது. When he went to the particular place, it was roaring. அது பீறுகிற ஓனாய் நின்னுட்டு இருக்கு. That roaring wolf was standing. அதனுடைய போக்கு, அதனுடைய பார்வை, அது அடுத்து பாய போற கண்டிஷன் எல்லாம் பார்த்தவனே இவருக்கு புரிஞ்சிருச்சு, இதுதான் பிசாசு போறாரு. After seeing that the nature of the, he understood this is the wolf. ஏய் இங்க வான்னு சொன்னார். He said, you come here. அவர் பாஷையில சொன்னார், இங்க வான். In his language he said, you come. இனிமே அந்த ஊர்ல போய் எந்த குழப்பமும் பண்ண கூடாது. Hereafter you should not go inside the city and do any mischief. அது அப்படியே அமைதியா நின்னு. It also sat stand quietly. நம்புறீங்களா? அந்த புக்கை படிச்சிருக்கீங்களா யாராவது? Have you anybody studied that book? Can you believe? நீ போய் என் கூட வா. You come with me now. அந்த ஓனாய் மனுஷ மாதிரி இவர் பின்னால பேசாம வந்துட்டே இருந்துச்சு. Very quietly that wolf also came back of him. இந்த கிராமத்து ஜனங்க இத பார்த்து இவரையும் அந்த ஓனாயையும் பார்த்தேனே எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. The village people also seeing him and the wolf, they started running. என்னடா இந்த ஆளு போய் ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா இத கூட்டிட்டு வரான். Because this man will go and do something, but this man is bringing that. இவர் சொன்னாரு, நீங்க வாங்க, ஒண்ணும் பயப்படாதீங்க, ஒண்ணும் பண்ணாது. You don't, you don't forget afraid, it will not be. பாத்துட்டு இருக்கும்போது சொன்னாரு, இனிமேல் இந்த ஊர்ல எல்லையிலேயே நீ நிசை கூடாது, வரக்கூடாது, இவங்க யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணக்கூடாது, சரியா அப்படின்னு உடனே அப்படியே தலையாடிச்சான் போனாராம். அப்படியே இவங்க பாத்துட்டு இருக்கும்போது போயிடுச்சு. When all were looking, he said to that, you should not do any mischief here after, you go inside me. அன்னையோட அந்த ஓனாய் அந்த ஊர் பக்கமே வரல. From that day onwards, that wolf did not come to that village. நம்புறீங்களா? Do you believe? நடந்த சம்பவம் பைபிள் புக்ல படிச்சு பாரு. It's a real incident, you study in the book. எந்த புக்கையாவது படிச்சிட்டு இருக்காத, உருப்படியான புக்கா படிச்சு பாரு. Study the useful book, don't read all the books. எல்லாரும் கண்களை மூடுவோம். So let us all close our eyes. இப்ப நம்ம கையை உயர்த்த போறோம், எல்லாம் மிகுந்த அமைதல். Now we are going to stretch our hand, everything will become very silence. எந்த ஆபீஸ்ல பிரச்சனையா, அதுக்கு நேர கையை உயர்த்து. If there is a problem in the office, stretch your hands against that. அதுக்கு நேரான திசையை நோக்கி அல்ல, அதை மனசுல வச்சு கையை உயர்த்து. Keep in that mind and stretch your hand, not against the direction. உன் பிள்ளைகள்னா பிள்ளைகளை நினைச்சு கையை உயர்த்து. Regarding your children, mean, remember your children and stretch your hand. பிசாசுனா பிசாசை நினைச்சு ஆண்டவரே இந்த ஆவி அழியுன்னு கையை உயர்த்து. The devil, mean, remembering the devil and stretch your hand, Lord, destroy this devil and pray. நீ என்ன பிரச்சனையில கலக்கத்தோடு நெருக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறியோ, அதுக்கு நேரா இப்ப நீ கையை அமர்த்த போகிறாய், மிகுந்த அமைதலை இந்த கூட்டத்திலேயே கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். படிகளின் மேல் நின்று அவன் கை அமர்த்தினான், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எத்தனை பேர் எங்களோடு சேர்ந்து கைகளை உயர்த்த போறீங்க? அவன் கை அமர்த்தினான். அதுவரைக்கும் அடி வாங்கிட்டு இருந்த ஆளுக்கு இப்ப உத்தரவானது, நீ பேசு.
Now till now he was got the blow, now he got the permission to speak. இவள்ளர் நீங்க பிரசங்க கேட்டிருந்தீங்க, இப்ப நீங்க பேச போறீங்க ஆண்டவரே. Now till now you have heard the message, now you are going to talk with the Lord. எந்தந்த வல்லமேல் உனக்கு எதிரா வந்திருக்கோ, அதுக்கு எதிர்த்து நீ இப்ப பேசலாம். Now what are the Hallelujah. Powers come against you, powers come against you, வியாதி, வியாதியே என்னை விட்டு விலகுன்னு சொல்லுங்க. You say you disease, go away from me. பிசாசே ஏசுவின் நாமத்தில் போன் சொல்லுங்க. You devil, the name of Jesus, get out. கலக்குகிற ஆவியே விலகுன்னு சொல்லுங்க. You spirit of devil, get out. பூட்டப்பட்ட கதவை திறந்துவிடுன்னு சொல்லுங்க. Lock door, open. Hallelujah, hallelujah. எல்லாரும் கைகளை உயர்த்தோம், கர்த்தர் மிகுந்த அமைதியை கட்டளையிட போகிறார். Let us all stretch our hands, God is going to give a great silence. Hallelujah. ஒரு நிமிஷம் எல்லாரும் உங்களுடைய காரியங்களுக்காக நீங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் முறையிடுங்கள். One minute for all your problems, stretch your hands and cry unto our Lord. Hallelujah. Adishabala katiri kada bala katiri kada bala katiraya. Oh, laisha dele bigadu 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 dan tuna. Lehi minama hamini sawat. Lehi minaha binama katiri kada bala katira. Oh, da 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 அவன் கை அமர்த்தினான், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. என்ன செஞ்சான்? எபிரேய பாஷையில பேச தொடங்கினான். ஸ்தோத்திர ஜெபத்துல கேட்டீங்களே, எபிரேய பாஷையில பேச சொல்லி தேவனோடு பேசுங்கள். நம்மை அழைத்த கர்த்தரோடு பேசுவோம். ஆண்டவரோடு பேசுங்கள். அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோடு அல்ல, தேவனோடு பேசுகிறான். யுத்தகலத்தில் நின்றதான யோசுவா சத்துருவை மேற்கொள்ள ஆசைப்பட்டு யுத்தகலத்தை விட்டு விலகி விலகி வந்து கர்த்தரோடு பேசினான். திரும்ப யுத்தகலத்துக்குள்ளே வந்தான். சூரியனே நீ நில், சந்திரனே நான் நில், நான் ஜெயிக்கும் வரை நீ நில்ன்னு சொன்னான். ஆமா, நீ இப்பொழுது தேவனிடத்தில் பேச போகிறாய். கர்த்தர் உனக்காக எல்லா வல்லமையும் நிறுத்த போகிறார். நான் ஒரு இடத்துல ஒரு பிசாசை துரத்தின பொழுது அது காலை மடக்க மாட்டேன், முழங்கால் போட மாட்டேன்னு பிடிவாதமா இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு அது மேல பார்த்து முடியாது முடியாதுன்னு கத்த ஆரம்பிச்சது. நான் சொன்னேன், என்னது கத்துறேன்னு. அது உடனே சொன்னது, உனக்கு எனக்கும் பேச்சு கிடையாது, எனக்கும் மேலையும் தான் பேச்சுன்னு. இப்ப நமக்கும் தேவனுக்கும் தான் இப்ப பேச்சு. பிசாசு இப்ப ஓடுற நேரம், வியாதி சுகமாகக்கூடிய நேரம், கட்டுகள் அவிழ்க்கப்படக்கூடிய நேரம், நஷ்டங்கள் லாபமாய் மாறக்கூடிய நேரம், கத்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம். ஹலேலூயா. எல்லாரும் தேவனோடு பேசுங்கள், பரலோகத்தின் தேவனோடு பேசுங்கள்.
சுவாலா பரியாலா கரபியானா சிக்க ஹபிதுனா ஹெபினா ஹபிதா சிபலாய் ரபாங்கரன ஹபிதா மாங்கர மானியா துடக்க துடக்க திடிபிக்கதபக்க திடாய் நீ மாங்கர வராஷா Amen. Amen. எனக்கு ஒரு வசனத்துல ஒரு நிச்சயம் இருக்கு. நாம மாத்திரம் கைய வைத்தல, இப்ப கர்த்தர் நமக்காக அவர் கைய வைத்து இருக்கிறார். நான் இந்த ஜனத்துக்காக என் கையை உயர்த்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஓ நீ மாத்திரமல்ல, உனக்காக பரலோகமே கரத்தை நீட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. சினபலா கதிரி கதபா கதிரபலா கதிரபலா கதிரபா கிருஷ்ணா. Hallelujah. Amen. 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 வானத்தின் பலகனிகள் தீரந்து வஜியுமென் வாதங்கள், வானத்தின் பலகனிகள் தீரந்து வஜியுமென் ஆசீர்வாதங்கள், வஸ்திரத்தங்களாலையா நிறைத்து ஆளும் என்றே வா என்னை நிறைத்திட பலகனிகள் தீரந்து ஆசீர்வாதங்கள், பாதத்தின் பலகனிகள் தீரந்து அசியுமின் ஆசீர்வாதங்கள், வஸ்திரு தங்களால் நிறைத்து வரம் தேவா என்னை நிறைத்திட வஸ்திரு தங்களால் நிறைத்தி வரம் தேவா என்னை நிறைத்திட உன் கையெடுப்பு ஒரு அந்தி பலியாய் கர்த்தருடைய கணக்கில் சேர்க்கப்படுகிறது. சோர்ந்து போகாதே, கர்த்தர் ஒரு பெரிய மிகுந்த அமைதலை கட்டளையிடுகிறார். இனிமேல் ஒரு வல்லமை உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது, எதிர்த்து பேச முடியாது. Hallelujah, hallelujah, hallelujah. Thidabala ka thidabanya. Yellarum sandoshapettu kali koorungal. Amen, 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 amen. Hallelujah. Amen. Kathar unakka elundalli irukkirar. Amen. பவுலை காப்பாற்ற தூக்கி எடுக்க சேனாபதி கடந்து போனது போல, நம்முடைய வாழ்வில் விழுந்து கிடந்த தடுமாறிக் கொண்டிருந்த கலக்கத்தில் இருந்த நம்மை
தூக்கி எடுக்க நம்முடைய தேவன் இந்த காலை வேளையிலே இறங்கி வந்தபடி நாளை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை அடித்துக் கொண்டிருந்த வேதனைப்படுத்திக் கொண்டிருந்த எல்லா வல்லமைகளையும் கர்த்தர் நிறுத்தினபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு விரோதமான சக்திகளுக்கு நேராக நம்முடைய கையை நீட்ட கர்த்தர் உதவி செய்தபடினால அந்த தைரியம் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரும் நமக்காக தம்முடைய கரத்தை நீட்டி இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மிகுந்த அமைதலை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கட்டளைட்டு இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அமைதியில் உள்ள ஜீவன மண்ணுள்ள இயேசு சேர்க்க வரப்போற அப்படினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கனமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிறான் நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நம் மன மகிழ்ச்சியின் காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த நாளெல்லாம் எங்களுடைய ஜீவித்து செய்தெல்லாம் நன்மைகளை கர்த்தாவே நினைத்து நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாத தேவன், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், எங்கள் மத்தியில் இந்த காலை வேலை நீர் கடந்து வந்து அப்படினால ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தாவே எங்களுடைய ஆராதனையின் துவக்க பகுதியிலிருந்து மட்டுமா நீர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்தீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் உமக்கு மகிமைகளை ஏறெடுக்கும் எங்களுக்கு தந்தான மகாபீரன் சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு பேசி எங்களை ஒன்று கூட தைரியப்படுத்தி நீர் அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொருடைய நிலவரங்களுக்கு ஏற்ற பிரகாரம் அந்த காலை வெளியில் அசைவாடி நீர் அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எழுப்பின நான் எல்லா சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சாட்சிகளின் ஜீவியத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அநேக சாட்சிகளை சபையின் மத்தியில் எழுப்பி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு பேசினதான எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பலவிதமான கலக்கத்தின் நிலவரங்களோடு தேவனுடைய சமூகத்தில் வந்ததான ஒவ்வொரு உள்ளங்களிலே இந்த காலை வேளையில் கர்த்தர் அமைதியில் கட்டளையிட்டபடினால நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான தவறான கணிப்புகளினாலும் துன்பத்தினாலும் கசப்பினாலும் கர்த்தாவே உண்டான கலக்கங்களை கர்த்தர் நீக்கி அவருடைய ஜீவிதத்தில் கர்த்தர் அமைதியில் உண்டு பண்ணுபடியாக உடைய வசனத்தை நீர் அனுப்பினபடியினால ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாலயமாகி எங்களுடைய ஆலயங்களை அநேகர் தங்களுடைய ஆலயங்களை கெடுத்து தங்களுடைய ஆலயத்திலே கலக்கத்தை உண்டு பண்ணி கொண்டு ஜப ஜீவியங்களை நஷ்டப்படுத்திக் கொண்டு தங்களுடைய விசுவாசத்தை நஷ்டப்படுத்தி ஆண்டவரே இந்த காலவெளியில் நம்முடைய சமூகத்திலே காணப்பட்டார்களானாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவரான் நிற்கிறீர் செய்தீரே. திருடன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான் என்ற வேத வசனத்தின்படி பலருடைய ஜீவிதத்தில் காணப்பட்டதான ஜப ஜீவியங்களை பிசாசு கொள்ளையாடி கொண்டிருந்ததை கர்த்தர் கண்டு தாவே நீர் அனுப்பினதான ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாக காலையில் நிற்கிறீர் செய்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ரட்சிப்பின் படிகளிலே நாங்கள் தைரியமாய் கடந்து செல்லும்படியாக கர்த்தர் சேனாதிபதியாக எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்தபடினால ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் கர்த்தாவே வைக்கப்பட்டதான ரட்சிப்பிலே நாங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வசனம் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லப்பட்டபடி கர்த்தாவே எம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு ஜீவியத்திலையும் முன்னேறி கடந்து சென்று தங்களுடைய ஜீவித்தில் அமைதியில் காத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்யும். எங்களுக்கு உதவி செய்யும்படியாக தேவனாய கர்த்தருடைய கைகளை இந்த காலையில் உயர்த்தினபடிய நாள ஸ்தோத்திரம். உங்களோடு நாங்கள் பேசினதான வார்த்தைகளை நீர் கேட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே மெய்யான ஒரு கிரியைகளை நடப்பித்து உடைய ஜனத்தை பரிசுத்தப்படுத்தும். உடைய திருக்கரங்களும் வசனத்துக்கும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் இயக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தமான கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம்.